ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தி லெஜண்ட் தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த தியாகி சங்கரலிங்கனார் பற்றி. 1895 விருதுநகர் அருகில் உள்ள மண்மலை மேடு என்னும் ஊரில் பிறந்தார் சங்கரலிங்கனார். காமராஜர் படித்த பள்ளியிலேயே படித்தவர் சங்கரலிங்கனார். காமராஜர் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் சங்கரலிங்கனார். இருவருக்கும் இடையிலே 8 ஆண்டுகள் இடைவெளி. இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு வந்ததற்கு காரணம் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. ஆற்றிய உரையின் காரணமாக ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் சங்கரலிங்கனார். குறிப்பாக காந்தியுடைய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு கதரணிதல் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம் ஆகியவற்றின் மீது மிகப்பெரிய ஆர்வத்தோடு பங்களிப்பு செய்தவராக இருந்தார் சங்கரலிங்கனார். கதர் வாரியத்தினுடைய அன்றைய சென்னை மாகாணத்துடைய தலைவராக இருந்தவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. அன்றைய சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுடைய ஒரு பகுதி எல்லாம் இணைந்து சென்னை மாகாணமாக இருந்தது. அப்பொழுது சென்னை மாகாணத்துடைய கதர் வாரிய தலைவராக பெரியாரும் செயலாளராக எஸ். ராமநாதனும் இருந்தார். பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறிய பொழுது பெரியாரோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்தில் எஸ். ராமநாதன் இணைந்தார். பிறகு சோவியத் யூனியனுக்கு பெரியார் சுற்றுப்பயணம் செய்த பொழுது அவருடன் சேர்ந்து பயணம் செய்து அங்கேயே தங்கிவிட்டார் ராமநாதன். கதர் அனைவரும் அணிய வேண்டும் என்பதற்காக சங்கரலிங்கனார் விருதுநகரிலே விருதுநகர் காதி வஸ்திராலயா என்கிற ஒரு கடையை ஆரம்பித்தார். மேலும் அன்றைய சென்னை மாகாணத்துடைய கதர் வாரிய தலைவராக இருந்த பெரியாரை அழைத்து கூட்டமும் நடத்தினார். காந்தியடிகளுடன் தண்டி யாத்திரை போராட்டத்திலும் கலந்து கொண்டார். திருச்சியில் ஈடுபட்ட சத்தியாகிரக போராட்டத்திற்காகவும் கரூரில் ஈடுபட்ட சத்தியாகிரக போராட்டத்திற்காகவும் அவருக்கு 6 மாதம் மொத்தம் 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் மற்றும் ₹50 அபராதமும் விதிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்காற்றியவராக சங்கரலிங்கனார் இருந்தார். ஒரு கட்டத்திலே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விருதுநகரில் இருந்த ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எழுதி வைத்தார். எழுதி வைத்துவிட்டு அவர் ஒரு துறவியைப் போல ஒரு ஆசிரமம் அமைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே அப்பொழுது சென்னை மாகாணம் உட்பட பல மாநிலங்கள் இணைந்த நிலப்பரப்பு இந்தியாவில் இருந்த பொழுதும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி என்று மொழிவாரி மாகாணங்கள் அமைவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சியிலே அப்படியான அமைப்புகள் இருந்தது. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டங்கள் தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்களாக வெடிக்கத் தொடங்கின. அதே போல அன்றைக்கிருந்த சென்னை மாகாணத்திலே கேரளாவிற்கு பிறகு ஆந்திராவை தனியாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லி 1952 பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்தார். அன்றைய மத்திய அரசு அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அது தெலுங்கர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் கலவரத்தையும் உருவாக்கியது. அதன் காரணமாக ஆந்திரா சென்னை மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. என்ற பொழுதும் கூட பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்து ஒரு நிலப்பரப்பாக அமைந்ததற்கு பிறகு மாநிலங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த எல்லைப்பகுதிகள் எந்த மாநிலத்துக்கு சொந்தம் என்கிற சிக்கல் தொடர்ச்சியாக நீடித்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆந்திரா சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த பொழுது திருத்தணி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டுமா கூடாதா என்கிற மாதிரியான போராட்டங்கள், அதேபோல் கேரளா தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்த பொழுது கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகள், தேவிகுளம், பீர்மேடு போன்றவை தமிழ்நாட்டோடு இணைவதா வேண்டாமா என்கிற போராட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றன. இத்தகைய எல்லை போராட்டங்கள் ஒருபுறம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பொட்டி ஸ்ரீராமுடைய உண்ணாவிரதம் என்பது சங்கரலிங்கனாருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சென்னை மாகாணத்திலே முதலில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்கள்லாம் இணைந்திருந்தன. அந்த மாநிலங்களெல்லாம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டாமல் சென்னை மாகாணம் என்கிற பெயரே தொடர்ந்திருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சங்கரலிங்கனார் தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்கினார். மொத்தம் 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், அரசு ஊழியர்கள் கதராடையை உடுத்த வேண்டும், தேர்தல் முறையிலே சீர்திருத்தங்கள் வேண்டும், ரயிலிலே 1வகுப்பு 2வகுப்பு என்றெல்லாம் வகுப்புகள் இருக்கக்கூடாது, அனைவருமே ஒரே வகுப்பில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 12 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உண்ணாவிரதம் தொடங்கினார். என்ற பொழுதும் கூட அந்த போராட்டத்தினுடைய முதன்மை நோக்கமாக, முதன்மை கோரிக்கையாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை சூட்ட வேண்டும், சென்னை மாகாணம் என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது. தொடர்ச்சியாக ஒரு உண்ணாவிரதம் எழுந்த பொழுது அன்றைக்கிருந்த காங்கிரஸ் ஆட்சி அதை கண்டுகொள்ளவில்லை. அண்ணா, சீப்பா ஆதித்தனார், மாபோசி, கக்கன் போன்றவர்களெல்லாம் சங்கரலிங்கனாரை சந்தித்து நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். என்ற பொழுதும் கூட என்னுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்று தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். 76 நாட்கள் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்ததற்கு பிறகு அவர் உயிர் தந்தார். அப்பொழுது மாணவர்கள் மத்தியிலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எழுப்பியது.
சங்கரலிங்கனாரை பொறுத்தவரை சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார். சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுது கூட அவருடைய அவர் உண்ணாவிரதம் இருந்து அல்லது ஒரு போராட்டத்திலே உயிர் துறக்கவில்லை. வெள்ளையர்களை எதிர்த்து இங்கு நடைபெற்ற போராட்டத்திலே வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்து விட்டு போனார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு காங்கிரஸ்காரரான சங்கரலிங்கனாருடைய போராட்டத்திற்கு அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசாங்கமே செவிசாய்க்கவில்லை. அவரை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. சங்கரலிங்கனார் இறந்ததுக்கு பிறகு கூட தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சென்னை மாகாணம் என்கிற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் வருகிறது. அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசுடைய நிதியமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன், அப்படி மாற்றக்கூடாது, சென்னை என்பது உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற பெயராக இருக்கிறது, சென்னை மாகாணம் என்பது எல்லோருக்கும் பழகிய ஒரு வசதியான பெயராக இருக்கிறது, எனவே சென்னை மாகாணம் என்கிற பெயரை மாற்றக்கூடாது, நீக்கக்கூடாது, தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தீர்மானம் அன்றைக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு சங்கரலிங்கனார் இறந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதுதான் சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுகிறது. சங்கரலிங்கனாருடைய தியாகமும் ஒரு அர்த்தமுள்ள தியாகமாக மாற்றப்படுகிறது. ஒரு காங்கிரஸ்காரராக இருந்து சென்னை மாகாணம் பெயரை நீக்க வேண்டும், தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராட்டத்தை தொடங்கிய சங்கரலிங்கனாருடைய போராட்டத்திற்கும் அவருடைய கோரிக்கைகளுக்கும் அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசு செவிமடுக்கவில்லை. அதனால் சங்கரலிங்கனார் அவருடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்தார். தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயிரிழந்து வைத்துவிட்டு தான் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தார். சங்கரலிங்கனார் இறந்ததற்கு பிறகு அன்றைக்கிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கேடிஏ தங்கமணி மற்றும் கேபி ஜானகி அம்மாள் அவர்கள்தான் வாங்கி சங்கரலிங்கனாருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். எனவே ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்த சங்கரலிங்கனாருடைய குரலை விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் மதிக்கவில்லை என்பது ஒரு அவலமான வரலாறு. எனவே இன்றைக்கு நாம் தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்றெல்லாம் நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாகி சங்கரலிங்கனார். இப்படி தமிழ்நாட்டினுடைய பெயருக்காகவும் தமிழ்நாட்டின் அடையாளத்துக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக போராடிய பல்வேறு ஆளுமைகளை அடுத்தடுத்த வீடியோக்கில் சந்திப்போம். நன்றி. Thank you.